ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவை வச்சு ரொம்பவே புதுவிதமான புதுமையான முறையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கோதுமை மாவை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம். நான் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான சால்ட் சேர்த்து விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா இது மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்டுடலாம். நான் மாவில் எதுவுமே எண்ணெய் சேர்க்கலை, அதனால் மேலே எண்ணெய் சேர்த்து விடுறேன். இது மாதிரி செய்கிறதுனால மாவு வறண்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்ட சோம்பு இப்போ நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. வெங்காயத்தை நான் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஏன்னா சாப்பிடும் பொழுது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம ரொம்ப வதக்கிட்டோம்னா அந்த க்ரன்ச்சினஸ் இருக்காது, அதனால் ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இப்போ லேசாக நிறம் மாதிரி வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம மசாலாலாம் சேர்த்து விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து விட்டுடலாம். இந்த மசாலாவோட இந்த வெங்காயம் சேர்ந்து கொஞ்சம் லேசாக வேகணும், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுட்டு 1 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடுங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், தண்ணிலாம் வத்திட்டு நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடிய ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். மாவு ஊற விட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். நம்ம எண்ணெய் ஊற்றி விட்டதுனால மறுபடியும் 1 முறை கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும். நம்ம பூரிக்கெலாம் எப்படி உருண்டை எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டாம், இந்த மாதிரி சைஸில் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நீங்கள் கோதுமை மாவில் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பூரி எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி நம்ம இதை திரட்டணும். ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருக்கிற மாதிரி திரட்டிக்கோங்க. உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக மாவை தெளித்து விட்டுட்டு செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நடுவில் நம்ம ஃபில்லிங்கை வைக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ண ஃபில்லிங்கை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நடுவில் வச்சுக்கோங்க. இதில் நான் வெறும் வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கோஸ், கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை கூட சேர்த்துட்டு செஞ்சுக்கலாம். இது மாதிரி வச்சதுக்கப்புறமா சுத்தீரம் இந்த மாதிரி அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. நம்ம மூமாஸ்க்கெலாம் மடிக்கிற மாதிரி தான் இது. இதே மாதிரி மடித்து விட்டிங்கன்னா அப்படியே ஒன்று சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறமா இதை கையில் எடுத்துகிட்டு இதை அப்படியே லைட்டாக முறுக்கி விட்டுக்கோங்க. முறுக்கி விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய மாவை நம்ம எடுத்துடலாம், இல்லைனா ரொம்ப தடிமனாக இருக்கும். எடுத்துட்டு கையிலேயே வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு பக்கம் பார்க்கும்பொழுது மூமாஸ் மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது நமக்கு கட்லெட் மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. அதில் 1 டிராப் அளவுக்கு எண்ணெய் தடவிக்கலாம்.
இந்த மாதிரி தடவனதுக்கு அப்புறமா இந்த பீசஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்னுத்தையும் எடுத்து ஒவ்வொரு குழியில் வச்சுருங்க. இதை நாம் வேக விட போகிறோம். அதுக்காக தான் நான் இட்லி தட்டில் வச்சுருக்கேன். நான் இட்லி கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேங்க. இப்போ அதில் இட்லி தட்டை வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. வேக விட்டு இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள் நல்லா வெந்திருக்குது. உங்களுக்கு நிறத்திலேயே தெரியும் நம்ம செய்யும் பொழுது எப்படி இருந்தது. இப்போ வெந்ததுக்கப்புறம் நல்லா நிறம் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. சூடாக எடுத்தோம்னா நமக்கு அப்படியே உடஞ்சி வந்துடும். இதை ஆற விட்டுட்டு தான் இட்லி தட்டிலேருந்து எடுக்கணும். நான் ஆற விட்டுட்டு இட்லி தட்டிலேருந்து எடுத்துட்டேங்க. நல்லா சூப்பராக எடுக்க வந்தது. ஒன்று கூட உடையலை பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்குது. இட்லி தட்டிலையும் சுத்தமாக ஒட்டலை. நம்ம எண்ணெய் தடவிட்டு வச்சதுனால சுத்தமாக ஒட்டலை. இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். கொஞ்சம் வயசானவங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இதை ஆவியில் வேக வச்சதுனால மாவு நல்லாவே வெந்திருக்கும். இதை அப்படியே சாப்பிட்லாம். சப்போஸ் வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், இல்லை நல்லா முறுமுறுப்பாக தான் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதை நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி தான் காட்ட போகிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்காக ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பேனை சூடுபடுத்திக்கோங்க. நான் ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதனால 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயை ஃபுல்லாக பரவும்படி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச இந்த பீசஸை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக நமக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரா மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கும்பொழுது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ நான் ஒரு பீஸாக எடுத்துடுறேன். அவ்வளவுதாங்க. நம்ம கோதுமை மாவை வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோங்க. எப்பவும் ஒரே மாதிரி சப்பாத்தி பூரின்னு செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவை பயன்படுத்தி புதுமையான முறையில் எப்படி பிரேக்ஃபாஸ்ட் செய்யாதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரி டிஃபனை செய்யாமல் இந்த மாதிரி புதுமையாக ட்ரை பண்ணுறது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம்.